வயநாடு நிலசரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க பாஜக மறுப்பு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 350க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். வயநாட்டின் நிலச்சரிவு பாதிப்புகளை நேரில் பார்வையிட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இந்த சம்பவம் தன்னை பொறுத்தவரை தேசிய பேரிடர் என்று தெரிவித்தார். இந்நிலையில் முன்னாள் மத்திய இணையமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான முரளிதரன் இந்த சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் வழிகாட்டுதல்களில் ஒரு இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்று கடந்த 2013 ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசில் உள்துறை இணையமைச்சர்களாக இருந்த முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசின் வழிகாட்டுதல்களில் தேசிய பேரிடர் குறித்த சிந்தனையே இல்லை என்றும் இது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தே நடைமுறையில் இருக்கும் உண்மை என்றும் முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் வெளிப்படையாகவே நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வயநாட்டில் உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளதாக முரளிதரன் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் கேரள முதல்வர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளையும் பிரதமர் வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த நேரத்தில் அடிப்படை ஆதாரம் இல்லாத சர்ச்சைகளை உருவாக்க எவரும் முயல வேண்டாம் என்று பாஜக மூத்த தலைவர் முரளிதரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.